வணக்கம் ஓம் சாந்தி லா ஆஃப் கர்மா பார்ட் த்ரீ கர்ம விதி பற்றி பிரம்மகுமாரி சிஸ்டர் சிவானி அவர்கள் எடுத்த வகுப்பின் தமிழாக்கம் கர்ம விதி பகுதி இரண்டில் நாம் என்ன பார்த்தோம் ஒருவரிடம் தவறான சுபாவம் இருந்து அதனால் நாம் பாதிக்கப்பட்டிருந்தால் நாமும் அப்படியே அவர்களிடம் பிஹேவ் செய்கிறோம் அதை பார்த்து அவர்களும் முன்பை விட மோசமாக பிஹேவ் செய்கிறார்கள் இப்படி ஒருவரை ஒருவர் காப்பி அடித்து நாம் கலியுகம் வரை வந்து சேர்ந்து விட்டோம் இப்போது இதை நாம் தான் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் நாம் தான் முதலில் ஸ்டெப் எடுக்க வேண்டும் எதுக்கு நாம் முதல்ல குனியனோ அவங்க முதல்ல குணியட்டும் பிறகு நான் குணிகிறேன் அப்படின்னு காத்திருந்தா அது நடக்கப் போவதில்லை நாம் செய்கிறது கர்மா மற்றவங்க நமக்கு செய்கிறது பாக்கியம் நமது பாக்கியத்தை மாத்திரத்துக்கு நம்ம விட வேற யாருக்கும் அக்கறை இருக்க முடியாது நமக்கு நல்லா தெரியும் நமது பயணம் இந்த ஒரு ஜென்மத்தோட முடிவடைய போறதில்ல நாம குனிஞ்சு நமது பாக்கியத்தை சரி செய்துட்டோம்னா நமது எதிர்கால பயணம் சேஃபாக இருக்கும் ப்ளஸண்ட்டாக இருக்கும் நாம குனியாவிட்டால் நாம மீண்டும் மீண்டும் அறிந்தும் அறியாமலும் பிளாக் பால் போட்டுவிட நிறைய வாய்ப்பிருக்கிறது எண்ணங்கள் கூட கர்மாதான் என்று நாம் ஏற்கனவே பார்த்துட்டோம் சிக்கல் அதிகமாயிடுச்சுன்னா பிரித்து விடுறதும் கஷ்டமாயிடும் குணிறது நான் சகித்து டால்ரேட் செய்வது என்பது பலவீனம் அல்ல அது பெரிய சக்தி அதை உபயோகப்படுத்தும் போது வளர்கிறது கோபப்படுறது ரொம்ப ஈஸி அது சக்தி கிடையாது பலவீனம் சகித்து கொள்வது தான் சக்தி மற்றவங்களோட சுபாவங்களை சகித்து கொள்ளணும் அதே சமயம் அன்எத்திக்கல் ப்ராக்டிசஸ் உதாரணமாக அப்யூஸ் வன்முறை நமக்கும் மற்றவங்களுக்கும் தீங்கை விளைவிப்பதை ஃபேஸ் செய்ய வேண்டும் அதுவும் எப்படி வித் டிக்னிட்டி அதாவது நம்முடைய நிலையிலிருந்து கீழே இறங்காமல் அடுத்தவர்களுக்கு அவமானம் ஏற்படுகிற மாதிரி ஒன்றும் செய்யாமல் மரியாதையுடன் அதை எதிர்கொள்ள வேண்டும் சரி சகிச்சுக்கிறது என்பதில் உள்ள நன்மைகளை பார்ப்போம் நாம் ஒரு விழாவுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க எதிரே ஒருத்தர் நம்மளை பார்த்துட்டு பார்க்காதது மாதிரி முகத்தை திருப்பிக்கிறார் அப்போ என்ன செய்வீங்க நீங்கள் அவங்க பக்கம் போகிறீங்க அவங்க முகத்தை வேறு பக்கம் திருப்பிட்டாங்க இப்போ என்ன செய்வீங்க நாமும் அவங்கள மாதிரியே வேறு பக்கம் திருப்பிக்கும் போது என்ன நடக்கும் அவங்க சரியாக நடந்துக்கல நாமும் அவங்கள காப்பி செய்கிறோம் அவங்க முகத்தை திருப்பிக்கும் போது நாமும் முகத்தை திருப்பிக்கிட்டோம் அடுத்த தடவை அவங்க நம்ம பக்கமே திரும்ப மாட்டாங்க அதற்கு பிறகு நாம் இன்னும் கோபமடைவோம் இது தொடர்வதால் இடைவெளி அதிகமாகி விடுகிறது இது ஒரு சாய்ஸ் இன்னொரு சாய்ஸ் அவங்க முகத்தை திருப்பிக்கிட்டாங்க நாம பிரியத்துடன் பேசினால் ஒரு அரை புன்னகையாவது செய்வாங்க அந்த அரை புன்னகையில் உறவின் இடைவெளி சற்று குறையும் மற்றவர்களின் பிஹேவியரை காப்பி அடிப்பது என்பது கூடவே கூடாது ரெடியா இப்படி செய்கிறதுக்கு நீங்கள் ரெடியா எதிரில் இருக்கிறவங்க எப்படிப்பட்டவராக இருந்தாலும் நம்முடைய பிஹேவியர் நம்முடைய சன்ஸ்கார் அதாவது சுபாவம் மற்றும் குணங்களை மாற்றிக்கொள்ளவே கூடாது இப்போ எதிர இருக்கிறவர்கிட்ட எந்த பாலை அனுப்பணும் கரெக்ட் ஒயிட் யாராவது நம்மக்கிட்ட தவறாக பிஹேவ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு அடி மனசுலருந்து உண்மையான ஆசீர்வாதங்களை அனுப்புங்க யாராவது நமக்கு நஷ்டம் ஏற்படுத்தினா கூட அவங்களுக்கு நல்லதையே எண்ணுங்கள் அவர்களை மன்னியுங்கள் ஆஸ் பர் லா நியாயப்படி என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க ஆனால் மனதளவில் மன்னித்து விட்டு செய்யுங்கள் நாம் இதுவரை மன்னிக்காம நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்கள மன்னிக்காததுனால அந்த உணர்வுகள் சம்பவங்கள் மனதில் ஆழமாக உட்கார்ந்துருக்கு அதெல்லாம் நம்மளால் மறக்கவே முடியறதில்லை சில உறவுங்க இப்படி கூட இருக்கு நாம் அவங்களுக்கு தவறு ஒன்றும் செய்திருக்க மாட்டோம் ஆனால் அவங்க தவறாக நடந்துக்கிட்டே இருப்பாங்க நாம அவங்களுக்கு நல்லதே செய்வோம் அப்புறம் கூட அவங்க தப்பாவே நடந்துப்பாங்க அப்படி நடந்திருக்கா இந்த கர்ம கணக்கு யார் யாருக்கிடையே இருக்கிறது ஒரு ஆத்மாவுக்கும் இன்னொரு ஆத்மாவுக்கும் இடையே இருக்கிறது சப்போஸ் நான் இவர்கிட்ட இப்போ தப்பா நடந்துக்கிறேன் காலம் உருண்டோடுகிறது இவரும் சரீரத்தை மாத்திக்கிறாரு நானும் சரீரத்தை மாத்திக்கிறேன் அதாவது இந்த உடலை விட்டு இந்த ஜென்மத்தை விட்டு அடுத்த ஜென்மத்துக்கு அடுத்த பிறவியில் வேறொரு உடலை பெறுகிறேன் இரண்டு ஆத்மாக்களும் பிறகும் சந்திக்கிறார்கள் நாங்கள் இரண்டு பேரும் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது ஏதாவது நடக்குமா நடக்காதா உதாரணமாக நான் இவரை ஏமாத்திட்டேன் இவருக்கு பண நஷ்டம் செஞ்சேன் மனசை நோகடிச்சிட்டேன் இவ்வளவு கர்மா நானே செய்தேன் ஐம்பது அறுபது வருஷம் போயிடுச்சு நாங்கள் ரெண்டு பேரும் சரீரத்தை மாத்திக்கிட்டோம் ரெண்டு பேருக்குமே விஷயம் மறந்துடுச்சு ஏன்னா அடுத்த ஜென்மம் இல்லையா அதனால மறந்துடுச்சு ரெண்டு பேரும் அடுத்த ஜென்மத்தில் எதிரெதிரே சந்திக்கும் போது ஏதாவது நடக்குமா நடக்காதா அவர் ஏன் எதிரே என்ன உறவில் வருவார் என்னுடைய கர்மத்தின் காரணமா நான் அவருக்கு பணத்துல நஷ்டம் செஞ்சேன் மனசுக்கு கவலை கொடுத்தேன் உடலுக்கு என்னால் நோய் வந்தது நான் என்ன உறவில் அவர் எதிர வருவேன் என்ன உறவில் வர முடியும் அவர் வீட்டில் அவர் உறவில் மிக மிக நெருக்கமானவனாக வருவேன் மிக நெருக்கமான உறவுதான் அமையும் அவர் மூலமாக பண நஷ்டம் ஏற்படும் உடல் நோய்வாய்ப்படும் மனது கண்டிப்பாக துக்கம் அடையும் கணக்கு வழக்கு முடிவடைந்தது ஆனாலும் நமக்கு ஞாபகம் இருக்காது ஏன் இப்படி நடக்குதுன்னு நம்ம மனசு மட்டும் கேள்வி கேட்கும் எனக்கு ஏன் இப்படி நடக்கிறது என் வீட்டில் மட்டும் ஏன் இப்படி நடக்குது என் குடும்பம் ஏன் இப்படி போகுது என்னுடைய சகோதரர்களே எனக்கு ஏன் துக்கம் கொடுக்குறாங்க என்னுடைய மகனே எனக்கு எதிராக ஏன் இப்படி செய்கிறான் நான் இத்தனை வருஷமாக என்னுடைய மகனுக்காக என்னவெல்லாம் செஞ்சேன் என் மகனே எனக்கு இப்படி செய்கிறானே எப்போதுமே நினைவில் வச்சுக்கோங்க என்னுடைய மகன் எனக்கு துக்கம் தரவில்லை என்னுடைய சகோதரன் சகோதரி எனக்கு துக்கம் தரவில்லை நான் அவர்களுக்கு துக்கம் கொடுத்தேன் அவங்க எனக்கு மகன் சகோதரனாக என்னுடைய உறவில் வந்திருக்கிறாங்க ஆத்மாவுக்கு நெருங்கிய உறவில் வரவேண்டி இருக்கிறது தூரத்து உறவில் இந்த கர்ம கணக்கு வருவதில்லை ஏன்னா செட்டில் ஆகணும் இல்லையா கர்ம கணக்கு மிகவும் துல்லியமானது இப்படியெல்லாம் நமக்கு நடக்கும்போது நாம் இப்போ என்ன செய்யணும் பாசிட்டிவ் எனர்ஜி அனுப்பணும் ஏன்னா இந்த முறை கர்ம கணக்கு முடிவடையட்டும் கர்ம கணக்கு அப்படிங்கிறது பாசிட்டிவாகவும் இருக்கலாம் நெகட்டிவாகவும் இருக்கலாம் யார்கிட்டையாவது நம்முடைய கர்ம கணக்கு நெகட்டிவாக இருந்தால் உறவில் பிரச்சனை இருந்தால் அது எந்த உறவாக வேணும்னாலும் இருக்கலாம் சரீர சம்பந்தம் அல்லது நண்பர்கள் அல்லது பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் எந்த உறவாக வேணுமா இருக்கலாம் உறவு சரியாக இல்லை பிரச்சனையாக இருக்குன்னா நாம் அவங்கள பற்றி என்னெல்லாம் சிந்திக்கிறோம் எண்ணங்கள் மூலம் என்ன வைப்ரேஷன்ஸ் என்ன எனர்ஜி அனுப்புகிறோம் அப்படிங்கிறத செக் செஞ்சு மாற்றம் செஞ்சால் கர்ம கணக்கும் மாறிவிடும் அவர் என்கிட்ட எப்படி நடக்கிறாருங்கிறத பற்றி எனக்கு எந்த அக்கறையும் தேவையில்லை நான் அவரை பற்றி என்ன எண்ணங்கள் உருவாக்குறேன் அப்படிங்கிறதுல என்னுடைய கர்ம கணக்கு சேஞ்ச் ஆகிறது யார் யாருக்கெல்லாம் சிலர்கிட்ட பேச்சுவார்த்தை நின்றுடுச்சு சில நாட்களாக சில மாதங்களா சில வருடங்களா பேச்சுவார்த்தை கிடையாதோ அவங்க நல்லா கவனிங்க அவங்ககிட்ட எல்லாம் கர்ம கணக்கு பெண்டிங் இருக்கிறது சப்போஸ் நாம் இதை சரி செய்யலைன்னா என்ன ஆகும் இதை இப்போ சரி செய்யாமல் விட்டால் ரெண்டு பேரில் யாராவது ஒருவர் சரீரத்தை விட்டுட்டால் என்ன ஆகும் ரெண்டு பேர்ல யாராவது ஒருவர் சரீரத்தை விட வாய்ப்புங்க இருக்கு இல்லையா விஷயம் பெண்டிங்கில் நிற்கிறது யார்கிட்ட என்னோட கர்ம கணக்கு பெண்டிங்கில் இருக்கோ அவர் என்னோட வாழ்வில் திடீர்னு வருவார் ஏதாவது தொல்லை கொடுப்பார் பிறகு நாம் சொல்வோம் இந்த மனிதருக்கு என்னிடம் என்ன பிரச்சனை ஏன் இப்படி நடக்கிறார் நான் ஒன்றுமே செய்யலையே சொல்றோமா இல்லையா எதை நாம முன்னாடி அறகுறையா விட்டுட்டு வந்துட்டோமோ அது இப்போ ப்ராப்ளம் ஆக மாறி நம்ம முன்னாடி வந்து நிற்கிது எனவே இன்று தானம் செய்வோம் எதை தானம் செய்யலாம் நம்முடைய அகங்காரத்தை தானம் செய்யலாம் ஃபோனை எடுத்து அவங்களுக்கு ஒரு ஹலோ சொல்லலாம் செய்வதற்கு ரெடியா இதை தான் நினச்ச உடனே தானம் செஞ்சிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே தானம் செய்யாட்டி என்ன ஆகும் கொஞ்சம் நேரத்தில் மனசு மாறிடும் உதாரணமாக நாம் ஒரு அஞ்சாயிரம் ரூபாய்க்கு தானம் செய்யலாம்னு நினச்சிருப்போம் கொஞ்ச நேரத்தில் வேற ஒரு எண்ணம் வருது அஞ்சாயிரம் ரொம்ப அதிகம் வீட்டில் செலவு வேற இருக்குது மூவாயிரம்னு ஆக்கிடுவோம் அப்படியே யோசிச்சு யோசிச்சு மனம் மாறி ஐநூறுக்கு கொண்டு வந்து விடுவோம் அதனால தான் தானம் செய்யணும்னு நினச்ச உடனேயே தானம் தான் புண்ணியம் அதிகம்னு சொல்லப்படுகிறது இந்த அகங்காரத்தையும் தானம் செய்ய வேண்டும்னா உடனேயே செஞ்சிடணும் உடனே தானம் செய்யாட்டி மாலைக்குள்ளே என்ன தோண்டிடும் நான் ஏன் ஃபோன் செய்யணும் தவறு அவருடையது நான் பண்ணுகிறேன்னே வச்சுப்போம் அவங்க ஒழுங்காக பேசுவாங்களா என்ன அவங்க சரியாக பேசலைன்னா எனக்கு இன்சல்ட் ஆக போயிடும் பக்கத்தில் இருக்கவங்க என்ன அட்வைஸ் பண்ணுவாங்க நீ எதுக்கு ஃபோன் பண்ணணும் அவங்க தான் உனக்கு ஃபோன் பண்ணணும் உடனே நமது ஐடியாவும் ட்ராப் ஆகிடும் அதனால் இந்த பதிவை கேட்டு முடித்த உடனேயே தானம் செய்துவிட வேண்டும் இதுதான் சுபமுகூர்த்தம் நல்ல காரியம் செய்வதற்கு மைண்ட் மாறிடுறதுக்கு முன்னாடி தானம் செஞ்சிடணும் கர்ம கணக்கு பெண்டிங் இப்படி வைக்கக்கூடாது ஏன் நமக்கு யாருடனாவது பேச்சுவார்த்தை நின்னுடுச்சின்னா நம்ம மனசில் இருந்தும் நெகட்டிவ் எனர்ஜி போகிறது அவர்களிடமிருந்தும் நெகட்டிவ் எனர்ஜி வந்து கொண்டிருக்கிறது தேவையில்லாமல் உறவில் அடி விழுகிறது பேசி இந்த கர்ம கணக்கை முடிச்சிடுங்க அவங்க முடிக்கலனா கூட பரவாயில்ல என்னுடைய கர்மா என்னுடைய பாக்கியம் நான் என்னுடைய தரப்பில் இருந்து செஞ்சுட்டேன் யாராவது இருக்கிறாங்களா மன்னிக்கிறதுக்கு இன்று அவங்களை மனத்திரையில் பரமாத்மா முன்னாடி கொண்டு வந்து மன்னித்து விடுங்கள் அவர்கிட்ட வந்து சக்தி வாங்கி கொடுங்க இன்று முதல் உங்களுக்கு என்னுடைய அன்பு மட்டுமே அன்பின் வைப்ரேஷன்ஸ் மட்டுமே அனுப்புகிறேன் நீங்க என்கிட்ட தவறா நடந்ததுக்கான காரணம் நான் தான் ஏன்னா நான் உங்களுக்கு பிளாக் பால் அனுப்பினேன் அதுக்காக உங்ககிட்ட மானசீகமாக மன்னிப்பும் கேட்டுக்கிறேன் அவ்வளவுதான் ஃபினிஷ்டு வாழ்க்கையில் திடீர் திடீர்னு பணத்தால நஷ்டம் வருது பல்வேறு விதத்தில் பிரச்சனைகள் கொஞ்ச நஞ்சம் வருது கண்டிப்பா வரும் ஏன்னா கொஞ்ச நஞ்சம் நானும் கர்மா அப்படி செஞ்சிருக்கிறேன் அதனால் எனக்கு ஏன் இப்படி அப்படிங்கிற கேள்விக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடுங்கள் மன்னிப்பு கேட்பதாலும் மன்னிப்பு கொடுப்பதாலும் நம் மனம் லேசாகிறது அதாவது பாரம் குறைகிறது லேசான மனம்தான் பறக்கும் பாரம் அதிகமான வண்டியே மாடுங்க எப்படி கஷ்டப்பட்டு இழுத்து போகுதுன்னு நமக்கு தெரியும் இல்லையா நாம் ஒரு பொருளை நம்ம கையிலேயே வச்சுக்கிட்டு இருந்தா அதுவும் மணிக்கணக்காக நாள் கணக்காக என்ன ஆகும் கைகள் வலிக்கும் இல்லையா ஆனால் நாம் பழைய விஷயங்களை பழைய மன காயங்களை வருட வருடக்கணக்கில் பிடிச்சு வச்சிருக்கோம் மன்னிப்பதன் மூலமும் மறப்பதன் மூலமும் மட்டுமே தான் பாரம் குறையும் மனதை விட்டு எடுக்க முடியும் திரும்ப திரும்ப அதை பற்றி யார்கிட்டெல்லாம் நம்ம பேசுகிறோமோ அது புதுசாக உயிர் பெறுகிறது அதாவது ரிஃப்ரெஷ் ஆகிறது அதனால் மறக்க வேண்டும் மன்னிப்பதன் மூலமே மறக்க முடியும் நமக்கு நல்லா தெரியும் நாம் வெறும் கையோட போக போகிறதில்லை குணங்களையும் கர்ம கணக்குகளையும் நம்மோட எடுத்து செல்கிறோம் நம்முடைய பெண்டிங் கர்ம கணக்குகளை முடித்து விட்டால் நமக்கு தான் நல்லது நம்முடைய சன்ஸ்காரில் மாற்றங்கள் கொண்டு வருவதன் மூலமே நம்முடைய பாக்கியத்தையும் மாற்றுகிறோம் அப்படினா நம்முடைய வாழ்க்கை பயணம் சுகமா இருக்குங்கிற கேரண்டி இருக்கிறதுனால நாம் இதில் அதிக கவனம் கொடுக்கணும் நமக்கு சயின்டிஃபிக் லாஸ் தெரிகிறது நம்முடைய நாட்டின் பல்வேறு விதமான லாஸ் தெரிகிறது ஆனால் நம் தலையெழுத்தை நிர்ணயம் செய்யும் கர்மத்தின் விதியை தெரியாமல் இருந்தால் என்ன பிரயோஜனம் லாஃப் கர்மா கர்ம விதி பகுதி நான்கில் மீண்டும் சந்திப்போம் ஓம் சாந்தி